ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃப் கிரேவி பார்க்க போகிறோம். நம்ம பீஃப் கிரேவிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு கிலோ பீஃபு. ஃபஸ்ட்டு அந்த பீஃபை வந்து நம்ம வாஷ் பண்ணிப்போம். அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா கிளியராக இருக்கும், எந்த இதுவும் இல்லாமல். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். 20 சின்ன வெங்காயம், 3 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 10 சோம்பு. இதுதான் மசாலா, ஃபஸ்ட்டு மசாலா. இது ரெண்டு விதமான மசாலா தான் நம்ம அரைக்க போகிறோம், வேறு எதுவும் நம்ம ரெடி பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம மிக்சியில் போட போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு மசாலா, இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது மசாலா நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன், சிக்கன் கிரேவி மசாலா 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 5 ஸ்பூன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வைக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலா போடுறோம். அது போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்லேயே வச்சுருக்கணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா போடுறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிம்லேயே வச்சு மூடி வச்சிடணும். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிய இது பண்ணி கரெக்டாக வந்துருச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபை போடுறோம். இப்போ எல்லா பீஃபும் அதில் நம்ம போட்டாச்சு. போட்டு நல்லா கிளறி விட்டுடுறோம். அதில் ஏற்கனவே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அப்படி வேணும்னா ஹாஃப் டம்ளர் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு 3 விசில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவோம். வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம போடுவோம். இப்போ நம்ம பீஃப் கிரேவி ரெடி ஆகி